இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மிக்ஜாம் புயல் மழையின் போது ஏற்பட்ட வெள்ளத்தில் மணலியில் உள்ள சிபிசிஎல் சுத்திகரிப்பு ஆலையில் இருந்து கச்சா எண்ணெய் கழிவு கலந்து வெளியேறியது. பக்கிங்ஹாம் கால்வாய் வழியாக எண்ணூர் கடலில் எண்ணெய் படர்ந்து மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதித்துள்ளது. எண்ணூர் முகத்துவாரத்தில் கலந்துள்ள எண்ணெய் கசிவை மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் மீனவர்களுடன் படகில் சென்று பார்த்தார். எண்ணெய் வந்து பிளாஸ்டிக் விரிச்ச மாதிரி, தனியா நதிக்கு மேல கம்பளம் விரிச்ச மாதிரி அது இருக்கு. இதை 14 எடுக்கணும்னு கனம் கோர்ட்டு சொல்லியிருக்கு, மதிப்பிற்குரிய கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 17, அது நடக்கிற பாடு இல்லை. இன்னும் 17 கூட இது சுத்தமாகாது. தவிர இங்கே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யாரும் டெக்னீஷியன்ஸ் கிடையாது, எக்ஸ்பர்ட் கிடையாது. இந்த எண்ணெய் கழிவை அகற்ற வேண்டும் என்ற மெஷினரி, அதற்கான ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் வெறும் பாத்ரூம் பக்கெட்டை கொடுத்து மீனவர்கள் கையில் கொடுத்து நீங்கள் அள்ளிடுங்க அப்படிங்கிறது வந்து மனிதாபிமானமற்ற செயல், அது செயல் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த எண்ணெய் கழிவுக்கு நான் இல்லை, நீ இல்லை காரணம், அவங்க தான் இவங்க தான் ஒருத்தர் ஆள் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த எண்ணெய் கூட கழிவு வந்து கடவுள் கொடுத்த வரம் இல்லை, இவர்களுடைய கழிவு. அந்த கழிவை துப்புரவு செய்வதற்கு இவர்கள் அல்ல துப்புரவு தொழிலாளிகள், அதற்கு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் வரவழைச்சு அந்த செலவை அவர்கள் ஏற்றுக்கணும். இவங்களுக்கு பொங்கல் போனஸும் தீபாவளி போனஸும் புது வருட போனஸும் கொடுத்து இதிலிருந்து தப்பிக்க முடியாது. இந்த மாதிரி உயிர்கொல்லி வேலைகள் செய்பவர்களுக்கு பெரும் தண்டனையை அரசு நிர்ணயிக்க வேண்டும். இந்த நதி நம்ம மூத்த, நம்ம குறகா இருந்த போது இருந்த நதிகள் இதெல்லாம், அதில் கை வைக்கும் உரிமை யாருக்கும் கிடையாது, இவங்களுக்கும் கிடையாது, அவங்களுக்கும் கிடையாது. இதை நம்பி வாழலாமே தவிர இதை வச்சு விளையாண்டு இதில் எண்ணெய் கலந்து சின்ன குழந்தைங்க சொப்பு வச்சு விளையாடுற மாதிரியான விஷயங்கள் இல்லை. ஆறும் நதியும் ரியல் எஸ்டேட்காரங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், கேவலமாக இருக்குங்க. உங்களுக்கு சந்திரனுக்கு ராக்கெட் விட முடியுது, சந்திராயன் விட முடியுது, மார்ஸ் எக்ஸ்பெடிஷன்லாம் பண்ண முடியுது. இன்னமும் என்னுடைய தோழர்களை மலை மலைத்தானே வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், அதுக்கு மெஷின் கண்டுபிடிக்க முடியல. இல்லை உலகத்திலேயே இல்லை, அதனால இல்லைன்னு போய் சொல்ல போகிறீங்களா? மறுபடியும் இந்த கருவிகள்லாம் இருக்கு, இந்த கருவிகள்லாம் இருக்கு, இதெல்லாம் கொண்டு வரணும். அதை கொண்டு வர செலவில் பெரும்பகுதியை அந்த கம்பெனி ஏற்க